இந்த ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கு அதாவது எப்படி எல்லாரும் வித்தியாசமாக சொல்லி பார்க்குறாங்க, ரொம்ப தாழ்மையாகவும் சொல்லியாச்சு, என்பிரியெல்லாம் சொல்லியாச்சு. பட்டு ஏன் வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு தலைவரை நோண்டிக்கிட்டே, இப்போ சம்மந்தம் இல்லாத டேஜா ஊர் ரிவியூலாம் வந்து ஒரு நக்கலை கொண்டு வருது. அதை பார்த்து பண்ண சாப்பிடுவாங்க ஏங்க ஒரு அந்த மனுஷன் இன்னைக்கு நேத்தி பிரக்யானந்தா கூட தான் அவங்க பார்த்துருக்காரு. இன்னைக்கு அவர் யாரு ஏதாச்சும் முயற்சியோ இல்லை ஒரு அச்சீவ் பண்ணவங்களோ எக்கினேஜ் பண்ணிட்டே இருக்காரு, எல்லா படமும் பார்க்குறாரு, இது பண்ணுறாரு, ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்காருங்க. ஏன் அப்படி என்னங்க அவர் என்ன ப்ளூசட்ட மாறனை வந்து ஏதாச்சும் டார்கெட் பண்ணி ஏதாச்சும் பண்ணாரா? இவ்வளோ நெகட்டிவிட்டியா? இதுல என்ன பண்ணாரு? இரவு நிகழ்ச்சியில பார்த்திபன் போய் தலைவர் வந்து கூப்பிட்டு விஷ் பண்ணிருக்காருல, சோ இது புது முயற்சின்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ எடுத்திருக்காப்ல. நீங்க அந்த இன்னைக்கு தேஜாவோட ரிவ்யூல பாத்தீங்கன்னா அதுல கூட கட் பண்ணி போட்டிருப்பாரு, ரஜினியும் பார்த்திபனும் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ. அதுல ஏமாத்துற மாதிரி நீங்க வேணா மக்களை ஏமாத்தலாம், என்ன நீங்க திட்டுறது என் குடும்ப திட்டத்தோட மக்களை ஏமாத்துறது ஒரு மைலேஜ் தானே ப்ரோ. இப்ப பார்த்திபன் வந்துட்டு ஒரு சைட்ல பார்த்திபன் மைலேஜ் தேடுறாருன்னு சொல்றப்போ யார் உண்மையா மைலேஜ் தேடுறாங்க? ப்ளூ சட்டை தானே தேடிட்டு இருக்காரு. ரஜினி பத்தி பேசினா அது ஒரு மைலேஜ் தானே, அதனால தானே பேசுறாரு. இப்ப வந்துட்டு ஒண்ணுமே இல்லாம அதாவது நேத்திக்கு ஸ்பீச்ல வந்துட்டு 40 நிமிஷம் வந்து பியூர் ஸ்பிரிச்சுவாலிட்டி பத்தின ஒரு ஸ்பீச், அதுல அரையும் குறையுமா ஒரு இழவும் புரியாம அதுல ஒரு கட்டிங் எடுத்து போட்டு ஒரு நியூஸ் சேனல் போடுறாங்க. அதையும் இவர் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு ரஜினி நீங்க படத்துல பேசுற மாதிரி சொத்தெல்லாம் கொடுத்துருவீங்கலாம் அப்படின்னா அப்ப நாங்களும் தானே கேட்போம், நீங்க நீங்க கூட தான் படத்துல போனமா நடிச்சீங்க. எவ்வளவோ செஞ்சிருக்காங்க தலைவர், இவங்களுக்குலாம் வந்து சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஆனா எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவிட்டி. எப்பா சாமி எனக்கு என் வாழ்க்கையில நான் சொல்றேன், நான் சீரியஸா சுத்தி அவ்வளவு நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ற ஒரு ஆள் நான் பார்த்ததே இல்ல கார்த்திக் ப்ரோ. சீரியஸாவே சொல்றேன், ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் அன்ஃபாலோ பண்ணிட்டேன். எவனாச்சும் ஒருத்த ஷேர் பண்ணிடுறான், நான் அவர் ஃபாலோவே பண்ணலங்க. அப்ப கூட யாராச்சும் ஒருத்த ஷேர் பண்ணி எப்படியோ வந்துருது, இல்ல எவனா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அமைச்சுறான், அடி அனுப்பாதீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. தயவு செய்து எங்கன்னா தயவு செய்து உங்களுக்கு அது ஆக்சுவலா ரஜினி ஃபேன்ஸே யாராச்சும் இங்க இருந்தா தயவுசெய்து ஃபாலோ பண்ணாதீங்கப்பா. அப்புறம் போடாதீங்க, நீங்க வந்துட்டு பெஸ்ட் நீங்க அவரை பேக் பண்ற மாதிரி இருக்கு. அதனால உங்க என்னதான் தலைவர் வந்துட்டு பாசிட்டிவிட்டி தான் நீங்க நம்பணும் அப்படின்னு ஃபேன்ஸ் கிட்ட சொன்னா கூட ஆஃப்டர் பாயிண்ட் அது நம்ம ஃபாலோவே பண்ணாத போய் அது வந்துட்டு இட்ஸ் பாப்பிங் இன்டு அவர் ஒரு நம்மளுடைய டைம் லைன் அப்படின்றப்போ அதை பத்தி பேசிதானே ஆகணும். நான் கார்த்திக் ப்ரோட்ட கேட்க வேண்டியது என்னன்னா அவர் வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு நியூட்ரலான வியூ எடுத்திருக்கிற மாதிரி தான் நான் பாத்திருக்கேன் அவரை. அவர் இந்த மாதிரி விஷயங்கள் அவரை பேக் பண்ற மாதிரி தெரியறதுனால அது வந்துட்டு ஐ ஃபீல் அவருடைய கிரெடிபிலிட்டி போதும் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல பேக் பண்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க இப்ப இந்த மகா படத்தோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதுல சிம்பு கலாய்ச்சிருப்பாரு. இதுக்கு முன்னாடி வந்த மாநாட்டுல சிம்பு கலாய்ச்சிருப்பாரு, அதுக்கு முன்னாடி வந்த சிம்பு படம் ஈஸ்வரன்ல சிம்பு கலாய்ச்சிருப்பாரு, அதுக்கு முன்னாடி பந்தாராஜா ஒருவன்ல சிம்பு கலாய்ச்சிருப்பாரு. ஸோ அதையும் நம்ம தப்புன்னா சொல்லி சண்டை போடலாம். அதே மாதிரி விஜய் படம் வந்து மாஸ்டர்லேயும் விஜய் கலாய்ச்சிருப்பாரு, பீஸ்ட்லேயும் கலாய்ச்சிருப்பாரு, விஜயும் கலாய்க்கிறாரு, அஜித்தை இன்னும் மோசமான கலாய்ச்சிருக்காரு. வலிமையில பார்த்தீங்கன்னா வலிமை ரிவியூல விவேக முடிவில் ரொம்ப நம்ம எதுக்குமே நான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் நான் அன்னைக்கு வந்து ஏன்னா நீங்கள் பேசுனது தப்பு, நீங்கள் திரும்ப நீங்கள் ஏங்க அஜித்து பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டுட்டு ரஜினி பேசுனது கேட்காம இருந்தால் அது நீங்கள் சொல்கிற மாதிரி நான் ரஜினிக்கு ஆப்போசிட்டாக இருக்க மாதிரியோ நீங்கள் அவர் பேக் பண்ணுற மாதிரி அவர் அப்படி தான் அப்படின்றத அவர் எல்லா படத்துலேயுமே எல்லா ஹீரோக்கிட்டையுமே எல்லா ஹீரோக்கிட்டே இருக்கிறது தான் நான் அவர்கிட்ட பார்க்குற பாசிட்டிவான விஷயம். அவர் பாரபட்சமாக அவர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அவர் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து தப்பாக பேசுகிறாரு, ட்ரோல் பண்ணுறாரு, பாடி ஷேமிங் பண்ணுறாரு, கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா சாய்னர் ஒரு நிமிஷம் மீட் பண்ணுங்க. கேட்குதா நான் பேசுறது? கேட்குது கேட்குது ப்ரோ கேட்குது. அவர் பாடி ஷேமிங் பண்ணுறாரு இதுன்னு பார்த்தீங்கன்னா அது அவரோட தன்மை, அவ்வளோதான். அது நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதுக்குள்ள என்ன தப்பா இருக்கு அவரு சொல்றத அப்படின்னா அதை அறிவு பண்ணா ஓகே,
அதை விட்டுட்டு நம்ம ஹீரோ ட்ரோல் பண்றது, ஹீரோ ட்ரோல் பண்றோம்னா எந்த ஹீரோமே ட்ரோல் பண்றதுக்கு விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட எந்த ஹீரோவும் கிடையாது. அது ரஜினியா இருக்கட்டும், அது விஜயா இருக்கட்டும், விமலா இருக்கட்டும், அது அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. இல்ல ப்ரோ அது கரெக்ட் தான். இப்ப நீங்க ஒரு படம் பாத்துட்டு அண்ணாத்த படம் பாக்குறீங்க, அதுல நீங்க வந்து அந்த படத்தை பத்தி பேசுறப்போ நீங்க சொல்றீங்க இல்ல நல்லா நீங்க அதை தாண்டி பர்சனலா பேசுறப்போதான் வந்துட்டு ஃபேன்ஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுறாங்க. அதை வந்துட்டு நம்ம அது வந்து சினிமாவே பர்சனலா யாருமே இல்லையேங்க. எந்த ஹீரோங்க பர்சனலா இருக்காங்க சினிமால? நான் வந்தேன், நடிச்சேன், போனேன், சம்பவம் ஆகிட்டேன், என் வேலை முடிஞ்சு, அப்ப யார் இருக்கா? அதுக்குள்ள நீங்க அரசியல கொண்டு வரீங்க, அதுக்குள்ள தன்னோட இமேஜ் பேசுறீங்க. ஆடியோ லஞ்சில வந்து ஏதோ ஒரு ஹீரோ வந்து, நான் சொல்றது விஜய்ல இருந்து ஆரம்பிச்சு டாப் டென் ஹீரோ எல்லாத்தையுமே வச்சுக்கோ, விஜய், சூர்யா, ரஜினி, கமல் எல்லாத்தையுமே வச்சுக்குமே. ஆடியோ லஞ்சம் தான் இந்த நான் இந்த படம் நடிச்சிருக்கேங்க, இந்த படம் நல்லா இருக்கும், நல்லால இந்த படம் இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நாங்கள் இப்படி எடுத்துக்கோம், அப்படியே பேசிட்டு போறாங்க. அங்கே வந்து உள்ள பூந்துக்கிட்டு நீங்க வந்து அரசியல் எழுப்பீங்க, நீங்க பொதுமக்களுக்கு கருத்து சொல்லுவீங்க, எல்லாத்தையுமே எல்லாரும் கலந்துக்கிட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. அப்படி நீங்க விமர்சனம் பண்றவன மட்டும் நீ படத்தை மட்டும் பேசு, படத்தை மட்டும் எப்படி பேச முடியும்? அவங்க பேசினா கருத்தையும் தான் பேசுவாங்க, அது பேசாம எப்படி இருக்க முடியும்? நீங்க அரசியல் பேசுமோ அரசியல் ரீதியான எதிர்கருத்து வரதா செய்யும், அரசியல் ரீதியான எதிர்கருத்து வரதா செய்யும். நீங்க சமுதாயத்தை பத்தி ஒரு கருத்து சொல்லுமோ அந்த கருத்துக்கு நீங்க முரண்பாடம் நடக்கும் போது அதுக்கு தகுந்த எதிர்கருத்து வரதா செய்யும். அது எல்லா ஹீரோக்கும் ஒண்ணுதான், எல்லா ஹீரோக்கும் ஒண்ணுதான். இப்ப விஜய் வந்து ஆடியோ லஞ்ச் முன்னாடி பேசினாரு, இப்ப அடுத்த ஒரு ஆடியோ லஞ்ச் நடக்கும்போது பேசலாம்னா விஜய் ஃபேன்ஸ் இதே மாறன் மாறனா இருக்கட்டும் எல்லாருமே கேள்வி கேட்பாங்க கண்டிப்பா. அது எல்லா ஹீரோக்கும் அது சம்பந்தம் தான். இப்ப அஜித் வந்து பப்ளிசிட்டி வரும், மாறன் போட்டோ வருது, அதனால அவரு போடுறாரு. இது இது எல்லா ஹீரோவுக்கும் பொதுதாங்க, எல்லா ஹீரோவும் தான் ட்ரோல் பண்றதுனால நம்ம அதை வந்து அவரு அப்படிதான், அவருடைய பிஹேவியர் அப்படிதான், அவருடைய கேரக்டர் அப்படிதான், அப்படிதான் பேசுறாரு. ஆனா எல்லாத்தையும் பேசுறாருன்றதுனால நம்ம எதுவுமே கேட்க முடியாது. அவர் என்னால என்னால அவர் ஒன் சைடா ஒன் சைடு ரொம்ப தாக்கரமா இருந்தா, ஒன் சைடு ரொம்ப தாக்கரமா இருந்தா அது ஆடியன்ஸே அவரை வந்து புறக்கணிச்சிருப்பாங்க எல்லாரும். இல்ல புறக்கணிச்சதுன்னா அது இல்ல இல்ல, நீங்க நீங்க இப்ப பேக் பண்றீங்கன்னா நீங்க அதை எங்க சப்போர்ட் எடுக்கணும், அவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ண அப்படிலாம் கிடையாது. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஒரு ஃபேன் பெர்ஸ்பெக்டிவ்ல, ஒரு ஃபாலோவர் பெர்ஸ்பெக்டிவ்ல, இப்ப நேத்து அவர் பேசினதுல அது அது அவர் சொன்ன கான்டெக்ஸ்டே வேற. அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு சந்தோஷம் இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு, ஆனா நிம்மதி இல்லை அப்படின்ற மாதிரி வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல ஒன்னு சொல்லியிருப்பாரு அவர் வந்துட்டு ஒரு மனசு அதை பத்தி பேசுறப்போ. அதை சம்பந்தமே இல்லாம எடுத்து போட்டு அதுல வந்துட்டு நீங்க கூட தான் இதுல வர மாதிரி அள்ளி எள்ளி கொடுத்துருங்க எல்லாருக்கும். நான் ரஜினி பண்ற நல்லதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சாலும் அவரு அப்படியே ஒரு மாதிரி இக்னோரண்டா தான் இருக்காரு. அவரு எவ்வளவோ பண்ணிருக்காரு, எவ்வளவோ பண்ணிருக்காரு. அதெல்லாம் வந்துட்டு பட்டியல் போட்டோம்னா அதை பத்தி பெரிய ஒரு லிஸ்டே போகும். பட் ஆனா அது இப்போ இரவின் நிழல்ல அவருக்கு ஒரு இரவின் நிழலுக்கு ரெஸ்பான்ஸ் வீடியோ கொடுக்குறாரு பார்த்திபனுக்கு. அங்க வந்துட்டு சம்பந்தமே இல்லாம வந்துட்டு பார்த்திபனும் ரஜினியும் நின்றுட்டு இருக்கும்போது மக்களை ஏமாத்தாதீங்க அப்படின்ற ஒரு போஸ்ட்ல அதை எதுக்கு போடணும்? அது என்ன 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 பேசிஸ்ல அது போடுறாரு அவரு? அது அது மாதிரி போ அது வந்துட்டு ரொம்ப பேஸ்லெஸ்ஸா இருந்துச்சு. அதான் இப்ப ரஜினிக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவர் போய் மீட் பண்ணிருக்காரு. இல்ல இல்ல, அது அது ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க சரியா. இங்க வந்து எப்படின்னா பிளிப் பிளிப் பாத்தீங்கன்னா வந்து டோட்டலா வந்து அவன் அந்த திராவிடம் திமுக இவங்க பேசுற எந்த படங்களையுமே அவர் ரிவ்யூ பண்ண மாட்டான், அந்த படத்தை கெட்ட வார்த்தை பேச மாட்டான். அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டா ஒரு படம் வந்துச்சுன்னா கழி ஒலி அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தையில பேசுவான். அதான் அவனோட ஸ்டாண்ட், பிளிப் பிளிப்போட ஸ்டாண்ட். அதான் யூடியூப் ப்ரொடியூசர் வந்து பாத்தீங்கன்னா அவன் ஒரு ஸ்டைல்ல அவன் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான். நம்ம ஜேஎஸ்கே கோபி எடுத்தீங்கன்னா அவர் வந்து ஃபயர் அவுட் தள்ளுவார், எப்படி இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரி படத்துக்கோ இல்லை டிரான்ஸ்பார்மர் படத்துக்கோ ஃபயர் விடுவார். மற்ற மாதிரி படங்கள் வந்து அவர் வந்து எவ்வளோதான் நல்ல படமாக இருந்தாலும் அவர் கழி கொலி ஊத்துவார். அதான் அவரோட ஸ்டாண்டர்ட். அப்படி எல்லாருக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. நீங்கள் வந்து இவருக்கு மட்டும்தான் இருக்குது, மற்றவங்களுக்குலாம் இல்லையா அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அந்த மாதிரி இவருக்கு இருக்குது. அதுல நம்ம என்ன சொல்றது, ஸ்டாண்ட் ரொம்ப கேவலமா இருக்குங்கறத பாயிண்ட் நீங்க சொல்றது கரெக்ட். அது அது ஃபேன்ஸ்க்கு அப்படி தாங்க தெரியும். இல்ல இல்ல, நான் சொல்றது ஃபேன்ஸ்க்கு அப்படி தாங்க தெரியும். அப்ப ஃப்ளிப் ஃப்ளிப் வீடியோ இல்ல இல்ல, ஃப்ளிப் ஃப்ளிப் வீடியோவை ஒரு பிஜேபி பிஜேபியோ ஏடிஎம்கேயோ சார்ந்தவன் பார்த்தானே அவன் நினைப்பான், இவனா எல்லா படத்தையும் அசிங்க அசிங்கமா கெட்ட வார்த்தை திட்டுறான், ஆனா டிஎம்கே சார்ந்தோ திமுக திராவிட கொள்கை சார்ந்தோ ஒரு படம் வந்தா அதை மட்டும் இவன் பேச மாட்டான், கேவலமானவன் அதை சொல்லுவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. பிளிப் பிளிப்பை அது அவங்க மேலே வைக்கிற விமர்சனம். அதே மாதிரி நீங்கள் மாறன் மேலே வைக்கிற விமர்சனம் என்னன்னா ரஜினியை பற்றி கொஞ்சம் கூடுதலாக தாக்குறாரு. நான் தான் ஒத்துக்கிறேன், ரஜினியை பற்றி கொஞ்சம் கூடுதலாகவே தாக்குறாரு. அஜித்தையும் அதே அளவு தான், அது அதை விட அதிகமாக அஜித்தை பற்றி பேசுகிறாரு. இன்னும் இறங்கி போயிடலாம், விஜயும் பேசுகிறாரு, எல்லாரையும் பேசுகிறாரு. ஆனால் அதோட ரஜினி கொஞ்சம் போகிற பக்கம்லாம் ரஜினியை வந்து அட்டாக் பண்ணுறாரு. அதுதான் அவரோட ஸ்டாண்ட். அவ்வளோ அவருக்கு ஒருவேளை பிடிக்கல, அவருக்கு ஏதோ ஒரு இது பிடிக்கல, அதனால அது பண்றாரு. அது அதுக்கு நம்ம என்ன சொல்ல முடியும்? ஃபேன்ஸா நீங்க உங்களுக்கு கோவம் வர்றது அதுலயும் நியாயம் இருக்கு. நான் ஒரு பேச நியாயம்லாம் சொல்ல, அது அவருடைய கேரக்டர்னு சொல்றேன், அவ்வளவு.
ஐ திங்க் விக்ராத் இது நம்ம என்னன்னா சி இக்னோர் பண்ணோம் அதுதான் ஒரு பைத்தியம் அந்த பைத்தியம் ஊரே தலைவர் சிகிச்சை சிக்ஸ்ன்றதா அவங்க வச்சிருக்க அபிஷியல் டைட்டில் பாரி சென்டர் டைட்டில் சொல்லுவோம். ஆனா விஜய் சிக்ஸ் போடுவோம். அப்ப என்னன்னா இது டோட்டலா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டான் அவ்வளவுதான், விஜய்க்கு எகேன்ஸ்டான ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது நம்ம தப்பு சொல்லவே முடியாது. அவனை அவனுக்கு விஜய் பிடிக்கல, அது எதோ பிடிக்கும், விஜய் மூஞ்ச பார்த்து பிடிக்காம இருக்கலாம், இல்லை விஜய் கேரக்டர் அவன் பர்சனலாக பிடிக்கும், விஜய் அவனை எங்கேயாவது போய் அடிச்சிருக்கலாம், காரி துப்பியிருக்கலாம், மூஞ்சலாம், எனி திங் அவனுக்கு விஜய்க்குள்ள ஏதோ ஒரு சம்மதம், இல்லை விஜய் ஃபேன் எவனோ ஒருத்தன் அவன் திட்டிருக்கலாம், அதனால இவன் வந்து பழச்சிக்கிட்டு விஜய்க்கு விரதே மாதிரி இருக்கும். அவனோட ஸ்டாண்ட் அவன் வந்து அப்படி போடுறான் அப்படின்னா நம்ம தான் இக்னோர் பண்ணிட்டு அவனை பிளாக் பண்ணிட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். ப்ளூசட்டை மாறன் பிடிக்கல, ப்ளூசட்டை மாறன் பிளாக் பண்ணி விட்டுருக்கணும். ப்ளூசட்டை மாதிரி நியூட்ரிஷனாக பிளாக் பண்ணி விட்டு அடுத்த வேலையை பார்க்கணும், அவ்வளோதான். நீங்கள் அவனை மாறு மாறு மாறுனா அவன் எப்படி மாறுவான், அவன் எதுக்கு மாறணும்? இப்போ இன்னொரு விஷயம், இது நம்ம எதுக்கு பர்சனலாக எடுத்துக்கிட்டு பார்க்கணும்? முதல்ல எனக்கு ரஜினி ரொம்ப பிடிக்குது, நான் அவரை வந்து அவருக்கு ஃபேனாக இருக்கேன், அது ஓகே. பட் ஆனால் மற்றவங்க சொல்கிற கிரிட்டிசிசம்ஸோ அவங்க சொல்கிற இதுவோ நம்மளை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எண்ட் ஆஃப் த டே வந்து பர்சனல் லைஃப் கண்ணாப்பின்னு பாதிக்கப்படும்ல. பாதிக்கும் ப்ரோ, பட் வெங்கட் ப்ரோ அவர் சொல்கிறது அவர் வைக்கிறது கிரிட்டிசிசம் கிடையாது. இப்போ வந்துட்டு எவ்வளோ நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன், நான் வந்து பயங்கர அஜித் ஃபேன், பயங்கரனா உச்சக்கட்ட அஜித் ஃபேனாக இருந்துட்டு இருந்தேன் ஓகேங்களா. பட் ஆனால் ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்கோன்ற மாதிரி ஒரு இன்னொரு க்வெஸ்சன் மார்க் தான், எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி. அவர் நடிக்கிறாரு, சம்பளம் வாங்குறாரு, என்ன என்டர்டெயின் பண்றாரு, அந்த படம் வரும்போது நல்லா சந்தோஷமா போய் பாக்குறேன், நல்லா என்ஜாய் பண்றேன். அந்த ஒரு நாள் செலிப்ரேஷனுக்கு வரப்போற அப்டேட்டுக்கு 6 மாசம் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன் சரிங்களா. படம் நல்லா இருக்கோ இல்ல இல்ல, படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நான் வந்து ஒரு லாயல் ஃபேனா நடந்துகிட்டே இருக்கேன் சரிங்களா. அவர் சார்ந்த படம் வர வரைக்கும் அவர் பர்சனல் என்னன்னு நான் வந்து யோசிக்க மாட்டேன், அவரை பார்த்து ரசிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது போய் இதே தான் நான் பயங்கர ரஜினி சார் ஃபேனும் கூட. இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ் அது. இப்போ எனக்கு வந்துட்டு நான் என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ரஜினி சார் வந்துட்டு ஒரு ஃபேனா பார்க்காம நான் ஃபாலோ பண்றேன், லைக் இன் தி சென்ஸ் அவரை வந்துட்டு அவர் வந்துட்டு அவர் சொல்ற தாட்ஸ், அவருடைய பிரின்சிபல்ஸ், அவருடைய அவர் பேசுற விஷயம் இதோ எல்லாம் பார்த்துட்டு ஒரு ஃபேனா தாண்டி நான் அவரை வந்துட்டு லைஃப்ல ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறப்போ எனக்கு அவன் அந்த ப்ளூசட்டை மாறன் மாதிரி ஆளுங்க வந்துட்டு கிரிட்டிசிசம் வச்சா பரவாயில்ல. இப்ப ஒண்ணுமே ஒரு உதாரணத்துக்கு, இப்ப கபாலி படம் வந்தப்போ அவர் ரிவ்யூல வந்துட்டு சொல்றாரு, இந்த மாதிரி படம் அப்படின்னு இப்படி இருந்துச்சு, இது இதுக்காக ப்ரொமோஷன்ல போய் ஹாஸ்பிட்டல்ல போய் இருந்தால் படுத்துக்கிட்டாரு அப்படின்றாரு. இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் அவர் இப்படிதான் பேச போறாரு அப்படின்றது. பட் இது வந்து ஹெல்த்தியா? ஆப்டர் சம் ப்ரோ காமராஜரே காலவரி விட்டு அலங்க இருக்காங்க ப்ரோ. இல்ல ப்ரோ ரஜினி சார் வந்து க்ளோஸ் டு ஹார்ட்டா எடுத்துக்கோங்க, அதெல்லாம் பயங்கரமா டிவோட்டா கூட பண்ணிக்கோங்க சரிங்களா. அது நான் குறைய சொல்லல, அதாவது ஓகே கான்ட்ரவர்சியா நம்ம கேட்போம் இந்த கேள்வியை. விக்ராத் சாய்நாத் ரெண்டு பேர் கேக்குறேன். இப்போ நீங்கள் கேட்குறீங்க நான் ப்ளூ சட்டம் அந்த சப்போர்ட்டாவோ பேக் பண்ணிலாம் பேசலை, நான் சப்போஸ் அவர் இருந்தால் என்ன கேட்பார் அது கேட்குறேன், ஒரு இதில் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்குறேன். சரி ஓகே இவ்வளோ சொல்கிறீங்களே, இப்போது ஒரு 30 வருஷமாக ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லி சொன்னார் இல்லையா, வரல சொன்னார், சரி வரேன்னு இப்போ சொன்னார், ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி சரி சொன்னார், 5 வருஷத்துக்கு முன்னாடி அவரு அரசியலுக்கு வருவாரு நம்பி அவருக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு நிறைய இழந்தோ டைம் இழந்தோ, அது இனி டைமோ மணியோ அவனுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு பார்ட்ல அவன் ஏதோ ஒன்று இழந்து எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் 5 வருஷத்துக்கு முன்னாடி அரசியலுக்கு வராருன்னு சொல்லி அதுக்காக இருந்து அதுக்கப்புறம் விட்டுட்டு வெறுத்த போனவன் இருக்கானா இல்லையா? நீ சொல்றீங்க அது அவர் 100 பேரா இருக்கலாம், 50 பேரா இருக்கலாம், 10 பேரா அது பிரச்சனை இல்லை, இருக்கானா இல்லையா? இருக்கானா இல்லையா? இல்ல ப்ரோ ஒரே ஒரு செகண்ட், நான் இப்ப நான் பேசிட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் இதுல தான் நான் திருப்பி சொல்றேன் ப்ரோ. மத்தவங்கள மாதிரி நான் ஓட்ட பிரிக்கவோ 5% 6% ஓட்டு வாங்கிட்டு அதை வச்சு வேற பேசி இங்கதான் சொல்றேன், இங்கதான் இங்க பாருங்க, ஒரு 2 நாள் வருத்தம் நாள் நான் சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு இங்க உள்ள ஸ்ட்ரக்சர் கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர், யார் யார் எந்தெந்த பதவியில இருக்காங்க, யாருக்கு எந்த பதவி கொடுத்தாங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் முழுக்க தெரிஞ்சதுன்னா நான் சொல்றேன். ஒவ்வொரு மாவட்ட செயலரும் ரியலிஸ்டிக்கா நாளைக்கு வந்து தலைவரை நீ ஏப்பா என்ன வரலன்னு கேக்குற மாதிரி மாவட்ட செயலர் ரஜினி கட்சி இல்ல ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு டிசம்பர் 31, 2017. அதுக்கப்புறம் அபிஷியலா நான் வந்து கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு. அதுதான் ப்ரோ அவர் அனௌன்ஸ் பண்ணிட்டு ஒரு 3-4 டேஸ்ல
அது இமிடியேட்டா வந்து கிடையாது. இப்போ நான் லாஸ்டா சொல்றேன், லாஸ்டா சொல்றேன், இப்போ ஃபைனலா அந்த எலெக்ஷனுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஜனவரியில் கட்சி 2021 எலெக்ஷன்ல கண்டக்ட் பண்றாங்க. ஆமா, அது சொல்லி ஒரு 15 நாள்ல வந்து கட்சி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாரா? ஆமா ஆமா. அந்த 15 நாளைக்கு முன்னாடி அப்பயுமே ஓட்டு பிரிக்கல வரதுக்காக அனௌன்ஸ் பண்ணல அவரு, ஓட்டு பிரிக்கிறதுக்காக அனௌன்ஸ் பண்ணல, சொல்லி முடிச்சிட்டேன் நான். அதுதான் நான் சொல்ல, இல்ல இல்ல இல்ல, இப்ப நீங்க சொல்ற பாயிண்டே வச்சுக்கிட்டா கூட அந்த 15 நாள்ல ஒண்ணு மாறிடல, 15 நாள்ல ஒண்ணு மாறிடல, 15 நாளுக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்ட மாத்திட்டு அதுதான் நடந்தது பிராக்டிகலா. இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம், ஒரு லீடர் வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டேன், அதனால நான் வந்து என் கூட சேர்ந்து 1 கோடி பேரும் சேர்ந்து சாவணுங்கிற ஸ்டாண்டர்ட் நான் அப்படியே மெயின்டெய்ன் பண்ணேன். அது 15 நாள்ல எப்படிங்க மாறும்? 15 நாள் இருங்க, திடீர்னு என்ன அவர் அனௌன்ஸ் பண்ண அடுத்த நாள் கொரோனா வந்துச்சா? தேர் இஸ் எ ஃபயர் பாயிண்ட்ல, ஃபிளாஷ் பாயிண்ட், ஃபயர் பாயிண்ட் இருக்கும்ல, ஒரு பர்టిక్యులர் பாயிண்ட் இருக்கும்ல, அவரோட லாஸ்ட் மினிட் வரைக்கும் ஹி வாஸ் வர்க்கிங் அவுட் காம்பினேஷன். உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன், வெர்ச்சுவல் ரியாலிட்டில, வெர்ச்சுவல் ரியாலிட்டில வி ஆர் பிளானிங் ஃபார் கேம்பெயின்ஸ். ஒரு சைடுல நாங்க மாரிதாஸ் திரும்ப கேக்குறது, ஐயோ சைனத் சைனத் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் கேக்குறது, ஜனவரியில் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறோம் ட்வீட் பண்றாரு. ஆமா, அன்னைக்கு கொரோனா இருந்துச்சு இல்லையா? இருந்துச்சு. அன்னைக்கு அவருக்கு ஒரு ஓட் பேங்க் இருந்துச்சு, அதே ஓட் பேங்க் தானே அப்பி சௌந்தர்யா டீம் மத்தபடி கம்ப்ளீட்டா லைக் அவங்க சுபாஷ்கரன் அவங்க ஒரு டீம் கம்ப்ளீட்டா தே கேவ் ஆல் பாசிபிள் ஆப்ஷன்ஸ் டு ஹிம் ஆன் த டேபிள். ஸோ அந்த கான்ஃபரன்ஸ் வச்சு தே டிசைட் டு கோ ஹெட் பிகாஸ் டைம் வாஸ் ரன்னிங் இன், ஹி ஹேட் டு கிவ் அ கான்ஃபரன்ஸ். பட் ஆனால் பேர்லா ஹி ஹேட் இஸ் ஹெசிடேஷன்ஸ், திருப்பி தே கேம் பேக் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் வாஸ் வர்சனிங், அவருக்கு உடம்பு டிட்டரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த செச்சனில் ரியாலிட்டியா நம்மளால அதுக்கப்புறம் அவர் அந்த முடிவு எடுத்திருந்தா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் வெற்றிட இருக்கு, நம்ம அரசுக்கு வரலாம்னு சொன்னேன். ஆனா அதுக்கப்புறம் இங்க நிறைய கொரோனா வந்துருச்சு, நிறைய விஷயம் மாறிடுச்சு, அதுக்கப்புறம் ஸ்டாலின் தலைவர் பெருசா உருவாக்கிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி ஒரு மாதிரி உருவாகிட்டாரு. ஸோ நம்ம இப்போ அரசியலுக்கு வந்தால் இந்த அளவுக்கு சட்டம் அது ஓகே. நீங்கள் அரசியலுக்கு வரணும்னு அனௌன்ஸ் பண்ணி 15 நாள் கழிச்சு அந்த ஸ்டாண்டை மாற்றினீங்க, அந்த 15 நாளில் ஒன்றுமே மாறல. நீங்கள் சொல்கிற அந்த வந்து 15 நாளைக்கு முன்னாடி அவர் வந்து விர்ச்சுவலாக வந்து போய் கேம்பெயின் பண்ணுவோம்னு நினச்சிருந்தா அதுதான் 15 நாளைக்கு முன்னாடி அதான் நினச்சிருப்பார், அதுதான் பிளான் பண்ணியிருப்பார். அதுதான் ஒரு நிமிஷம் சாய்நாத் அது என்ன அப்புறம் எதுக்கு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எனக்கு ஒன்றும் புரியல சாய்நாத், என்னன்னா நான் சொல்கிறது இதெல்லாமே நம்ம கொரோனா இருக்கு, 6 மாசம்தான் இருக்கு எலெக்ஷனுக்கு, ஜனவரியில் கட்சியை லான்ச் பண்ணணும், ரிசீவ் பண்ணணும், அதுக்கப்புறம் கேம்பெயின் பண்ணணும், கேம்பெயின் வந்து கொரோனா இருக்கிறதுனால போய் நம்ம ஊர் ஊராக பண்ண முடியாது, ஸோ இது விர்ச்சுவலாக பண்ணுவோம், இதெல்லாமே யோசிச்சு முடிவு பண்ணி தான் நான் லான்ச் பண்ண வர்றாரு. கட்சி ஆரம்பிக்க போகிறேன், ஜனவரியில் கட்சி, ஏப்ரலில் எலெக்ஷன் அப்படின்ற ட்வீட்டு போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் யோசிச்சிருப்பாரு இல்லையா? உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டான்